மேலும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற வாகனங்கள் அந்த வாகனங்களுடைய விவரம் அதே போன்று அதில் பயணிக்கின்ற சாரதிகள் அதனுடைய உதவியாளர் போன்றவர்களுடைய விவரங்களை முறையாக பிரதேச செயலாளர் ஊடாக எமக்கு மின்னஞ்சல் ஊடாக தெரிவிக்கும் பட்சத்திலே நாங்கள் அவற்றை தொகுத்து மின்னஞ்சல் ஊடாக தொடர்புடைய இராணுவ பொறுப்பு அதிகாரிகளுக்கு அவற்றை அனுப்பி அந்த வகையிலே அந்த வாகனங்களுக்குரிய அனுமதி இராணுவ தடை முகாமில் ஆனையிறவு இரட்பரிய குளங்கள் போன்ற இடங்களிலே வழங்கப்படும். அதே நேரத்திலே விவசாய தொடர்பான போக்குவரத்து ஆக இருந்தால் விவசாயிகளுடைய அறுவடைகள் தொடர்பான அந்த அவருடைய சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் அந்தந்த பிரிவு பெரும்பகுத்தியோத்தர்கள் அதே போன்று மாவட்ட பிரதி ஆணையாளர் ஊடாக அவற்றை நாங்கள் அந்த சிபாரிசுடன் வந்தால் நாங்கள் அவற்றை அனுப்ப இருக்கின்றோம். அதே போன்று மீன்பிடி தொடர்பான அதாவது மீன் ஏற்றுமதி ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் உதவி பணிப்பாளர் மீன்பிடி திணைக்களத்தினுடைய சிபாரிசுடன் வந்தால் நாங்கள் அவற்றையும் சிபாரிசு இருக்கின்றோம். ஆகவே இந்த அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற சாரதிகள் நடத்தினர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாகும். அதே நேரத்தில் அவர்கள் இந்த சுகாதார நடைமுறைகளையும் அவர்கள் உறுதியாக கைக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த அத்தியாவசிய சேவைகளுக்குரிய வாகன போக்குவரத்து நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் ஊரடங்கு சட்ட காலத்திலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்குள் அவர்கள் பயணம் மேற்கொள்ளதாக இருந்தால் ஊரடங்கு சட்ட காலத்திலே பின்பற்றப்படுகின்ற சாதாரண நடைமுறையை பின்பற்றி அவர்கள் அந்தந்த பொலிஸ் நிலையங்களிலே அதற்குரிய அனுமதி எடுத்து தேவை ஏற்படின் மாத்திரம் அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த கொரோனா தொற்று நிலைமையும் சற்று தீவிரமாக இருக்கின்றது. இதே நேரத்திலே தீவடங்கிலும் நாளை 13ஆம் தேதி இரவு 11 மணி தொடக்கம், 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கின்றதாக கோவிட் மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒருவர் வெளியில் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த காலப்பகுதியிலே அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற வாகனங்கள் மாத்திரம் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். அந்த வகையிலே உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள், கேஸ் மற்றும் விவசாய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான அந்த போக்குவரத்துக்கான அனுமதி மாத்திரம் அந்த அத்தியாவசிய சேவை என்ற அது வகைக்குள் அது வழங்கப்பட இருக்கின்றது. இதனிடத்திலே ஊரடங்கு சட்டகாரத்திலே வெளியில் அவசிய தேவை காலத்தில் செல்ல வேண்டுமாக இருந்தால் அங்கு சாதாரண அந்த ஊரடங்கு சட்டகால நடைமுறையை பின்பற்றி அந்தந்த பிரதேச பொலிஸ் நிலையங்களில் அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம். இருந்தபோதும் இந்த சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி எங்களுடைய அரசினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி எங்களுடைய பொதுமக்கள் நடந்து கொள்வது மிக மிக அவசியமாகும். ஆகவே இந்த கொரோனா தொற்று நிலைமையை பரவாமல் தடுப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி தாங்கள் அனாவசிய பயணங்களை தவிர்த்து வீடுகளில் இருந்து இந்த அரசினுடைய செயற்பாட்டுக்கும் எங்களுடைய சுகாதாரப்பணியுடைய செயற்பாட்டுக்கும் ஒத்துழைப்பு வழங்கும்படி நான் அனைத்து பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே ஏற்படுகின்ற அசௌகரியங்களை தவிர்க்கும் வண்ணம் அவர்களை வீடுகளிலே இருக்கும்படி நாங்கள் மிகவும் தயவாக வினயமுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.